फ्रेंड्स वेलकम टू पांडी नम्मा वीट्टु चैनल எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆமாங்க இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்யலாம்னு இருக்கறாங்க வீட்ல एक्चुअली பாத்தீங்கன்னா டெய்லி வந்து एक्चुअली வீட்ல இருக்கிற லேடீஸ்க்கு என்ன தோணுனா இன்னைக்கு என்ன நம்ம டிஷ் பண்ணலாம் இன்னைக்கு என்ன வந்து குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு என்ன பொரியல் பண்ணலாம் அப்படி நினைப்பாங்க அதுவும் இந்த லாக் டவுன் டைம்ல நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஒரு டிஃபரெண்டா ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படி பாப்போம் இன்னைக்கு பாத்தீனா எங்க வீட்டு ஃபிரிட்ஜ்ல ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து இந்த கேப்சிகம் தாங்க இந்த கேப்சிகம் வச்சு நம்ம என்ன வந்து டிஷ் பண்ணலாம் அப்படி பார்த்தா அடுத்து எக் முட்டையும் கேப்சிகம் தான் இருக்குது இத வச்சிட்டு நான் என்ன என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக் கேப்சிகம் மசாலா தாங்க பண்ண போறேன் ஒரு சூப்பரான ஒரு டிஷா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் எடுத்துட்டோம்ங்க இப்போ இந்த எக் கேப்சிகம் மசாலா செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் யூஸ் பண்ண போறோம் ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் நீங்க ஒரு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் சூடு ஆயிடுச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா சோம்புங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் சோம்பு பொரியும் போதே என்ன பண்றீங்கன்னா அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துங்க ஒரு கொத்து அளவுக்கு இருந்தா போதும் கருவேப்பிலையும் போடுங்க கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே என்ன பண்றீங்கன்னா ஆனியன் போட்டுறலாம் நம்ம இந்த ஆனியன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ஆனியனை சின்ன சின்னதா chop பண்ணிட்டு அதோட போட்டு ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம் ஃபுல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு முக்கா பங்கு அளவுக்கு இது வதங்கனா போதும் ஃபர்ஸ்ட் அதல இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ இந்த டைம்ல ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துங்க இந்த மாதிரி ரெண்டா நீட்டா கீறி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா பொடியா கட் பண்ணி அதோட போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஒரு கலர் கலரி விட்டுருங்க இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய தக்காளியா நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு எடுத்துங்க அதையும் இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க இப்போ இது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்கன்னா நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் 4 முட்டை எடுக்கிறேன் அதனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தனி மிளகாய் தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க காரம் ಜಾஸ்தி ஆந்துச்சுனா 1/4 ஸ்பூன் போடுங்க அடுத்து தனியா தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க பெப்பர் பவுடர் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க நெக்ஸ்ட் தேவைக்கான அளவுக்கு உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் தேவைக்கான அளவுக்கு உப்பு கொஞ்சமா போடுங்க இப்போ இத ஒரு கலர் கலரி விட்டுறலாம் அடுத்து இது கலர்ன உடனே என்ன பண்றீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் போட்டுக்கலாம் குடை மிளகாய் இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கேப்சிகம் எடுத்துக்கிறேன் இந்த குடை மிளகாய் பாருங்க நான் ஒரு ரெண்டு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதோட இத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கேப்சிகம் ஒரு 2 மினிட்ஸ் இதல வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்கன்னா நம்ம எக் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு 4 முட்டை இந்த மாதிரி உடைச்சு ஊத்திக்க போறேன் இத அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இதலயே வேவட்டும் அப்புறம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இந்த எக் வந்து கேப்சிகமோட இப்படி வெந்த உடனே அப்படியே திருப்பி திருப்பி விட்டு கிளறிங்க நல்ல ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி இந்த கேப்சிகம் மசாலாவோட சேர்ந்து வரும் அவ்வளவு தாங்க நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக் கேப்சிகம் மசாலா ரெடி லாஸ்ட்டா ஃபினிஷிங்க்கு கொஞ்சமா கோரியண்டர் லீவ்ஸ் போட்டுங்க கொத்தமல்லி தழை போட்டுட்டு கிளறிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க இதோ பாருங்க எக் கேப்சிகம் மசாலா ரெடிங்க எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குது பாருங்க இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்க வீட்ல
ரைஸுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, ப்ரெட்டு இதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கேப்சிகம் அவ்வளோ ஒரு ஹெல்த்துக்கு நல்லதுங்க. எக்கோட சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வா, ஒரு சூப்பராக ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது பாண்டி நம்ம வீட்டு சேனல். தேங்க்யூ.